அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் எலிங்ஹன் டயக்ராம். அப்சர்வேஷன்ஸ்னா என்னென்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில், அதாவது டெல் ஜி நாட் வேர்சஸ் டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்டாக வந்து ஸ்லோப் இதில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. அதாவது இந்த டயக்ராம் எல்லாமே பாருங்கள், இப்படி எல்லாமே வந்து இப்படி மேல் நோக்கி போச்சுன்னா அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு லைன் தான் இப்படி கிராஸ் ஆகுது, தட் இண்டிகேட்ஸ் த நெகட்டிவ் ஸ்லோப். அது மட்டும்தான் என்னது, நெகட்டிவ் ஸ்லோப். மீது எல்லாமே என்னது, பாசிட்டிவ் ஸ்லோப்பை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ ஏன் அது பாசிட்டிவ் ஸ்லோப்பை இண்டிகேட் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சைடு எடுத்துக்கிறேன், மேங்கனஸ் பிளஸ் ஆக்சிஜன், இட் ஃபார்ம்ஸ் மேங்கனஸ் ஆக்சைட். ஸோ MnO ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லஸ் அப்படின்றது இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடம் வந்து ஆக்சைடுன்னும் பொழுது அது வந்து டெல்லஸ் என்ட்ரோபி வந்து குறையுது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ்டு ரேண்டம்னஸ் இருந்து டிக்ரீஸ்டு ரேண்டம்னஸ்க்கு வரும்பொழுது டெல்லஸ் இங்கே நெகட்டிவ் ஆகுது. அப்போ இந்த நெகட்டிவை எடுத்துன்னு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த இந்த இதில் நம்ம ஒய் ஆக்சஸ் எடுத்துருக்கிறோம், இது நம்ம எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துருக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த டெல்லஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். டெல் ஜி இஸ் ஈக்குவல் டு டெல் ஹெச் மைனஸ் டி. அதாவது இது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸில் எடுத்தாச்சு. ஸோ நெகட்டிவ்னும் பொழுது நெகட்டிவ் டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸ்லோப். அப்போ முக்காவாசி எல்லா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனுக்கும் என்னதான் வருது, பாசிட்டிவ் ஸ்லோப் தான் வருது. அடுத்தது செகண்ட் அப்சர்வேஷன் என்னன்னா, ஒன்லி ஃபார் கார்பன் மோனோ ஆக்சைடு ஃபார்மேஷன். அதாவது ஒரே ஒரு லைன் பாருங்கள், இந்த ஒரு லைன் இப்படி வருது இல்லையா, இந்த லைன் மட்டும் நெகட்டிவ் ஸ்லோப்பை இண்டிகேட் பண்ணுது. அது ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரே ஒரு மோல் வந்து இங்கே ஆக்சிஜன் இன்வால்வ் ஆயிருக்கு, ஆனால் இங்கே ரெண்டு மோல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், டெல்லஸ் இங்கே டிக்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே டெல்லஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒன் மோல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ப்ரெசன்ட் ஹியர், வேறஸ் டூ மோல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ப்ரெசன்ட் ஹியர். அப்போ இங்கே என்ட்ரோபி இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே வந்து என்ட்ரோபி அதிகமாக இருக்குது. டென்னுன்னு நினச்சிவிடாதீங்க, திஸ் இஸ் ஒன் மோல், ஐ ஹவ் ரெப்ரசன்டட் ஒன் மோல். ஸோ அப்போ இங்கே வந்து டெல்லஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஒன் மோல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கன்வெர்ட்டட் டு டூ மோல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ டெல்லஸ் பாசிட்டிவ். அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நெகட்டிவ்னு ஒரு நமக்கு ஆன்சர். ஸோ ஸ்லோப் வந்து என்னது, நெகட்டிவ். தேர்ட் என்னென்னா, ஃபார் ஹை டெம்பரேச்சர், அதிகமான டெம்பரேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஜி அப்படின்றது அதிகமான டெம்பரேச்சர் அப்படின்னும் பொழுது இப்படி மேலே இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது என்னாகும்னா டெல் ஜி வந்து பாசிட்டிவாக இருந்தது. இப்படி போயிட்டே இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இன்க்ரீஸ்டு நெகட்டிவ் சார்ஜ் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே ஜீரோ அட்டன் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல அப்படியே இப்படி போயினே இருந்ததுனாக்கா பாசிட்டிவ் வேல்யூவை அட்டன் பண்ணிடும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, ஈஸியாக வந்து மெட்டல் ஆக்சைடு டீகம்போஸ் ஆகிடும். ஸோ லோவர் டெம்பரேச்சரில், ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் என்ன ஆகணும், கம்மியான டெம்பரேச்சரில், இப்படி கம்மியான டெம்பரேச்சரில் டெல்ஜி வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதுவே அதிகமான டெம்பரேச்சர்னா லெஸ் ஸ்டேபிள் ஆகிடும். அதனால் மெட்டல் ஆக்சைடு வந்து ஈஸியாக டீகம்போஸ் ஆகிடும் ஹையர் டெம்பரேச்சரில். அதுதான் வந்து தேர்ட் பாயிண்டாக கொடுத்துருக்குறாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் அ சடன் சேஞ்ச். அதாவது சடன் சேஞ்ச் அப்படின்னா MgOக்கும் HgOக்கும் சடன் சேஞ்ச், அதை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சடன் சேஞ்ச் அப்படின்னாக்கா, இப்போ MgO எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டக்குன்னு MgO பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உனக்கு டக்குன்னு இந்த இடம் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது, ஒரு சடனாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அது மாதிரி ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்கா, டியூ டு ஃபேஸ் டிரான்சிஷன், சீக்கிரமாக அது அந்த இடத்துல லிக்விடாக மாறிடும் இல்லை, அதனுடைய ஃபேஸ் வந்து மாறுறதுனால அதுக்கு அந்த மாதிரி ஒரு சடன் சேஞ்ச் இருக்குது. இதுதான் ஃபோர் அப்சர்வேஷன்ஸ்.